எல்லாருக்கும் வணக்கம். கண்ணமணியன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஒரு வீட்டில் இரண்டு மேஷ ராசிக்காரங்க இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இது நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். சார், என் வீட்டில் வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க, ரெண்டு பேருமே இந்த மேஷ ராசி, இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, அப்படி தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படி இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா, இல்லை இது இரண்டுமே வந்து பெண் குழந்தையா இல்லை இரண்டுமே ஆண் குழந்தையா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. ஆண் குழந்தை வந்து மேஷ ராசியில் பிறந்திருக்கு, பெண் குழந்தையும் மேஷ ராசியில் பிறந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆணும் பெண்ணும் மேஷ ராசியில் இருக்கும் பொழுது அவசர குணம் அப்படின்னு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்போது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக அதை பார்க்கணும். நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ மேஷ ராசியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வருவீங்க. அதாவது உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படி விஷயம் வரும். அதனால அந்த குழந்தை வந்து உங்களுக்கு ரொம்ப செல்லமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை வந்து மேஷ ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறகுதான், அந்த குழந்தை பிறந்த நேரம் சுக்கரன் வந்து அந்த குழந்தை ஜாதகத்தில் உச்சமாக இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக அந்த குழந்தை சொந்த வீட்டில் போய் உட்காரும். வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் முதல் பதத்தில் பிறக்குது அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்கோ ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். அந்த பெண்ணோட ஜாதகத்தில் வந்து இல்லை ஆணோட ஜாதகத்தில் வந்து சூரியன் அப்படிங்கிறது வலுத்து இருந்தால் மட்டும் போதும், சூரியன் அப்படிங்கிறது நீச்சம் பெறாமல் மட்டும் இருந்தால் போதும், அந்த குடும்பம் வந்து நல்ல நிலைக்கு வரும். அப்படி சூரியன் அப்படி நீச்சம் பெற்றிருந்தால் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து டீ ப்ரமோஷன் அப்படி விஷயம் ஆயிருக்கும், இல்லை வேலையை விட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலை அப்படி விஷயம் வந்திருக்கும். அதே போல் ஒரு ஆண் ஜாதகத்திலையோ இல்லை பெண் ஜாதகத்திலையோ சுக்கரன் அப்படி வலுவாக இருக்கிறாரு நினச்சி, சுக்கரன் அப்படி உச்சமாக இருக்கிறாரு அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அதை பார்த்தீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய யோகம் கார் வாங்கக்கூடிய யோகம்லாம் வந்திருக்கும். அதே அந்த குழந்தை ஜாதகத்தில் சுக்கரன் அப்படி நீச்சமாக இருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வீடு விற்கக்கூடிய சூழ்நிலை அப்படி விஷயம் ஏற்படும். அப்படின்னா கார் வச்சிருக்கீங்கன்னா அந்த கார் வந்து விற்கக்கூடிய சூழ்நிலை அப்படி விஷயம் ஏற்படும் அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்குங்க. இப்போ இது வந்து குழந்தையால தான் ஏற்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களோட ஜாதகத்திலையும் அதற்கு ஏற்றாறு போல தான் ஒரு தசாபுத்தி அப்படி விஷயம் நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த குழந்தையினால தான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. இந்த குழந்தை வந்து நல்ல ஒரு யோகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா, அது அப்பாவோட ஜாதகத்துலேயும் அம்மாவோட ஜாதகத்துலையும் யோகமாகத்தான் இருக்கும். அப்படி யோகமாக இருந்தால் தான் அந்த குழந்தை வந்து யோக ஜாதகமாக வந்து பிறக்கும், அந்த குழந்தை பிறந்தது யோகமாக இருக்கும். சரிங்களா, இது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ ரெண்டு பேரும் மேஷ ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு நினச்சிக்கோங்கன்னா, ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் அதிகமான ஒரு ஆர்வம் அப்படி விஷயம் இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவசர குணம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே அதிகமாகவே இருக்கும். அப்போ அவசர குணம் அப்படி விஷயம் அதிகமாகவே இருக்கும்பொழுது எல்லா விஷயத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி அப்படி விஷயம் ரெண்டு பேருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. அப்படி இருக்கும்போது என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து அறுபடை வீடுன்னு சொல்லக்கூடிய முருகனோட ஸ்தலத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வரும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிற விஷயம் வரும். அடிக்கடி வந்து அவங்கள வந்து இந்த முருகன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சில பேர் வந்து முருகன் கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க இல்லையா, வெளிநாட்டிலேயோ வெளியூர்லேயோ இருப்பீங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கலாம். அந்த ரெண்டு குழந்தைங்களுமே வந்து ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது இருக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டு பேருமே வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படி விஷயம் அடைவாங்க. ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் பிறந்திருந்தாலும் ரெண்டு பேருக்குமே நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படின்னு வேற வேறையாகத்தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு பேரோட வருஷம் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஒரு குழந்தை பிறந்தது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லைனா ஒரு குழந்தை பிறந்தது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால பெரிய லெவலில் பிரச்சனைகள் அப்படி விஷயம் வராது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஆனால் ரெண்டு குழந்தை வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் கட்டாயம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. அதனால் அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் வந்து அவங்கள நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, குறிப்பாக நான் சொல்கிறேன், இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா, அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் போல் வந்து இருக்க மாட்டாங்க, ஒரு ஆண் போல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி விஷயம் இருக்கும். அதாவது ஒரு ஆணை போல் தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி விஷயம் அந்த பெண்ணுக்கு இருக்கும். அதாவது ஆண்கள் விளையாடக்கூடிய ஒரு போட்டிகளில் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி விஷயம் இருக்கும். அந்த பெண்ணுடைய நடை உடை பாவனையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு நிகரான ஒரு தோற்றம் அப்படி விஷயம் பெற்ற ஒரு ஜாதகியாகத்தான் இருப்பாங்க. நல்ல ஒரு ஜல்ஜாண்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி விஷயம் இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாருன்னு நினச்சிக்கிங்களேன். பரணி நட்சத்திரத்தில் வந்து அந்த பையன் அப்படிங்கிறது பிறந்திருந்தாலும் கூட அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு உண்டான ஒரு தன்மை அப்படி விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத விட ஒரு பெண்ணுக்கு உண்டான ஒரு தன்மை, இதை வந்து தவறாக சொல்ல வரல,
அந்த ஒரு பெண் மேல வந்து ரொம்ப பொறுமையா இருப்பாரு, ரொம்ப நிதானமா இருப்பாரு, அவசரப்பட மாட்டாரு, ரொம்ப பயப்படுவாரு, அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும். என்னதான் வந்து மேஷ ராசிலேயே பிறந்திருந்தாலும் கூட அவர் எந்த நட்சத்திரத்துல பாதத்துல பிறந்தாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து தான் அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது மாறுபடும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நட்சத்திர பாதம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம், தசா இருப்பு அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ரெண்டை பொறுத்து தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு குழந்தை வந்து ஆண் குழந்தையாக ஒரு நல்ல ஒரு ஆண் மகனாக ஒரு தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த குழந்தைக்கு இருக்கும், பரணி நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் பிறந்த குழந்தைக்கு இருக்கும், கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த குழந்தைக்கு இருக்கும். இது வந்து ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் பெண் குழந்தை அப்படிங்கிற இந்த நட்சத்திரத்தில் இந்த பாதத்தில் பிறந்தால் அந்த பெண் வந்து ஒரு ஆண் போல் வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இதே வந்து ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிற விஷயம் பிறக்கிறாங்கன்னு நினச்சிக்கலாம். பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் பிறந்தால் அந்த பெண்ணுக்கே உண்டான ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது அந்த குழந்தைகிட்ட அதிகமாகவே இருக்கும். அதே வந்து மூன்றாவது பாதத்தில் பிறந்தாலும் சரி, நான்காவது பாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நான்காவது பாதத்தில் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் தன்மை அப்படின்னு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ரொம்ப அமைதி, ரொம்ப வந்து பொறுமை அப்படிங்கிறதுலாம் அந்த குழந்தைகிட்ட அதிகமாகவே இருக்கும். மற்றவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு அந்த பெண்ணுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெண்ணால் எந்த விதமான பெரிய ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதே இடத்துல ஆண் குழந்தை வந்து நான்காவது பாதத்தில் பிறந்திருக்கிறார் அப்போ என்ன சார் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த ஆண் வந்து ரொம்ப பணிவாக, ரொம்ப பொறுமையாக, ரொம்ப நிதானமாக வந்து ஒவ்வொரு செயலையும் செய்வார் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதே போல் வந்து ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் பிறந்திருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இந்த நட்சத்திர பாதங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த தசா இருப்பு அப்படிங்கிறது மாறும், அந்த குழந்தையோட அந்த நிலை அப்படிங்கிற விஷயமா மாறும். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் அதனோட அம்சத்தில் அதனுடைய தன்மை அப்படிங்கிற விஷயத்த சொல்லும், அந்த கிரகம் அப்படின்னு எந்த அளவுக்கு பலமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லும், அந்த சந்திரன் அப்படி மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தினால அந்த மனோகாரகன் அப்படிங்கிற எந்த மாதிரி விஷயத்த வந்து அந்த குழந்தை வந்து எடுத்து செல்லும் அப்படிங்கிறத வந்து பார்த்து நம்ம சொல்லணும். இப்போ ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தாங்க அப்படிங்கிறத பாருங்க. எந்த தன்மை உடையவங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த குழந்தைங்களை வந்து நல்லபடியாக வந்து நீங்கள் வளர்க்குறதுக்கு ஒரு நிறைய ஒரு சான்சஸ் அப்படி விஷயம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி வந்து ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கவே கொடுக்காதீங்க. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ட்ரெயின் ஆகவே மாட்டாங்க. ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் கேம்ஸில் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படின்னா ஒரு குழந்தைக்கு நிச்சயமாக இன்டோர் கேம்ஸ் அப்படிங்கிறது வந்து தான் விருப்பமாகத்தான் இருக்கும். அப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து நீங்கள் கொண்டு போகிறது ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமே தவிர, நீங்கள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத பற்றி ரெண்டு பேரும் வந்து ஒரே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஒரு வீட்டில் வந்து ரெண்டு ஆண் குழந்தை இருக்காங்க, ரெண்டு ஆண் குழந்தையும் பிறந்தது பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம் அப்படின்னா மட்டும்தான் அது வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன்னா ரெண்டு பேருக்குமே அது பார்த்தீங்கன்னா அந்த வீரியம் அதிகமாகவே இருக்கும், கோபம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும், வருத்தம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும், மன வருத்தம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு கொடுத்தா ஒருத்தருக்கு வந்து பொறாமை குணம் அப்படின்லாம் வரும். இந்த மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் வருமே தவிர மற்றபடி வேறு எதுவும் பெரிய லெவலில் பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்காது அப்படிங்கிறது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் போதும். செவ்வாய்க்கிழமை வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது இருக்க வைங்க, சாத்விகமான உணவு அப்படிங்கிற விஷயம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதன் மூலியமாகவே ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிற விஷயம் அந்த குழந்தைங்களுக்குள்ள தெரியும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். ரெண்டு குழந்தை இருக்காங்க, ரெண்டுமே வந்து பெண் குழந்தை, ரெண்டு குழந்தையும் வந்து மேஷ ராசியில் பிறந்திருக்காங்க, அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருக்காங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் போல வந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற சில அவர் அவங்க போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் போல வந்து போட்டுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ரெண்டு பேரையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு நினச்சிக்கங்களேன், ரெண்டு குழந்தையோட நட்சத்திரம் அப்படிங்கிறத வச்சு அந்த குழந்தைய நம்ம புரிஞ்சுக்கிட்டா அந்த குழந்தைய ரொம்ப நல்ல நிலைக்கு நிச்சயமாக வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் இருக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கூட கமெண்ட் பாக்ஸ் எனக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில ரெண்டு குழந்தை இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா பின்னாடி ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், என்னோட இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் இமெயிலும் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9962410058. நன்றி, வணக்கம்.